எதிர்த்தால் வாங்கி அந்த பட்டோலை கண்ணிலே வைத்தவர்கள் கல்பு குழிந்தவர்கள் மொழிந்திருவார். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பட்டோலையை வாங்கி இது கண்ணிலே வைத்து முத்தி உகந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அருமை தாய்மார்களே, அதாவது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய புதுமண மக்களாக வாழக்கூடிய அந்த சந்தோஷமான நிலையை அவர்கள் சற்று அவங்களுடைய மனதிலே நினைத்து பார்த்து அல்லாஹ் இடத்திலே எதை பற்றி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அருமை தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டியோ அவங்களுடைய வாழ்வுக்காக வேண்டியோ அல்லாஹ் இடத்திலே எதையும் கேட்டு பெறவில்லை. தாய்மார்களுக்காக வேண்டி ஒரு தனிப்பெரும் சிறப்பை அல்லாஹ் இடத்திலே பெற்று கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாத்திமா நாயகியினுடைய மனம், அவங்களுடைய உள்ளம், அவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையில் பெண்ணா பிறந்த தாய்மார்கள் உலகத்திலே பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், அறியாம தெரியாம பிழை செய்தவர்கள் இருக்கக்கூடும். அவர்களுடைய பாவம் பொறுக்க வேண்டுமே, அவங்களுடைய குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட வேண்டுமே, அல்லாஹ் இடத்திலே அவர்களுக்காக வேண்டி சபாயத்தை செய்ய வேண்டுமே, அதற்குரிய ஒரு ஆள் வேண்டுமே என்பதாக அல்லாஹ் இடத்தில் தக்க தருணத்தில் கேட்டு அந்த பட்டோலையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். அவங்களுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டிய அருமை பெண்மணிகள், அருமை தாய்மார்கள் எந்த அளவுக்கு நாம் உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். பாத்திமாவுடைய செவ்வாயத்து, அவங்களுடைய மன்றாட்டம் நாமளுக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் அந்த பாத்திமா நாயகியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி, அவங்கள் வாழ்ந்த அடிச்சுவற்றை பின்பற்றி நாமளும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அருமை தாய்மார்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுபோன்று பாத்திமா அவர்கள் ஹசரத் அலியினுடைய நிக்காஹுக்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தவுடனே அருமநாயக ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவுடைய இல்லத்தை விட்டு மஸ்ஜிதே நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசலுக்கு தானே வந்து சஹாபா பெருமக்கள் அழைத்து சொல்லுகின்றார்கள், அருமை பாத்திமா ஹசரத் அலியினுடைய நிக்காஹுக்கு சம்மதம் கொடுத்து விட்டார்கள். ஆகவே இந்த நல்ல செய்தியை ஹசரத் அலிக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லவும், அதே நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் உமர் ஹத்தாப் இரண்டு பேர்களும் சென்று மஸ்ஜிதே நபவி பள்ளிவாசலில் அவர்கள் ஆண்டவனை இருகரம் ஏந்தி அல்லாஹ் இடத்திலே வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறார்களே, பாத்திமாவை தனக்கு மனம் முடித்து தர வேண்டும் என்று. அதே போன்று இருக்கின்ற ஹசரத் அலி அவர்களைத்தான் போய் சொல்லுகின்றார்கள், அன்பரே, அல்லாஹ்வுடைய நேசரே, ஹசரத் அலி அவர்களே, உங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டார். ஆகையினால் பாத்திமாவுக்கும் உங்களுக்கும் ஆண்டவன் அரசியலே வைத்து கல்யாணத்தை நிறைவுபடுத்தி விட்டார். ஆகவே அருமை நபி அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள், வாருங்கள் என்று சொல்ல இந்த நல்ல செய்தியை கேட்டதும் ஹசரத் அலி அவர்கள் உள்ள மகிழ்வோடு, மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு வள்ளல் முஹம்மது நபி முன்பதாகவே ஆதிதன் தூதர்கள் அஹ்மதி நபி முன்பதாய் அதிக வழக்கத்துடன் வந்து நின்றார்கள். அவர்
கல்பு கூடிய மொழி செய்தி சொன்னார்கள். ஹசரத் அலி அவர்கள் அர்ம நபியினுடைய அருகாமையில் ரொம்ப அதிக வணக்கத்தோடு போய் நிற்க வேண்டிய நேரத்தில் அது கண்டு அர்ம நபி அவர்கள் உள்ள பூரிப்போடு ஹசரத் அவர்களை அருகிலே அழைத்து சொல்லுகின்றார்கள், என் அருமை தமையனார் பெற்ற கண்மணியே, ஹசரத் அலி அவர்களே, ஆனால் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தார். உங்களுக்கும் பாத்திமாவுக்கும் ஆண்டவன் அரிசிலே வைத்து திருமணத்தை கல்யாணத்தை முடித்து விட்டார். ஆகவே இப்போ அதுபோல உலகத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிக்க வேண்டும், மங்களம் நடக்க வேண்டும். ஆகையினால் ஹசரத் அவர்களே, உங்களுடைய கல்யாண செலவுக்காக வேண்டி, உங்களுடைய நிக்காகனுடைய செலவுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றீர்கள், எவ்வளவு காசு பணம் வைத்திருக்கின்றீர்கள் என்று வள்ளல் முஹம்மது நபி கேட்கும் போது வள்ளல் அலிதங்களும் மகிழ்ந்து சொல்வார்கள். ஹஸரத் அலி இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தை அவங்க சொல்லுகின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே, என்னுடைய ஒரு வாழ்க்கை, என்னுடைய எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆகையினால் அருமை நபி அவர்களே, என்னுடன் இருக்க வேண்டிய சொத்து வேற எதுவுமே இல்லை, நான் ஏறி சவால் செய்யக்கூடிய அந்த ஒட்டகம் ஒன்று, பகைவரோடு போரிட வேண்டிய நேரத்தில் அதற்காக வேண்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு உடை வாள், வாள் ஒன்று. அது மட்டுமல்ல, இன்னும் அதாவது படைக்களத்திலே அணியக்கூடிய ஒரு இரும்பு சட்டை கவசம் ஒன்று, இதுதான் என்னுடைய சொத்தாக இருக்கிறது, வேற எதுவுமே என்னுடைய இடத்தில் கிடையாது என்று ஹசரத் அலி அவர்கள் பதில் சொன்னார்கள். அதை கேட்டதும் அர்ம நபி அவர்கள் நினைக்கின்றார்கள், ஆனால் எதிரியோடு போரிடுவதற்கு வாள் வேண்டும், ஏறி செல்வதற்கு வாகனம் வேண்டும், ஆனால் அந்த அவங்க அணிந்திருக்க வேண்டிய அந்த உருக்கு சட்டை, அந்த இரும்பு கவசம், அதை ஒன்றையாகிலும் நீங்கள் விலக்கி விட்டு அதில் உண்டாமாகிய பணத்தை கொண்டு உங்களுடைய நிக்காகுக்கு வேண்டிய, உங்களுடைய கல்யாணத்திற்கு வேண்டிய சீர் ஜாமான்களை வாங்க வேண்டும் என்று அரும நபி சொன்னார்கள். அதுபோலவே ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அணிந்திருந்த அந்த இரும்பு கவசத்தை விலக்கரையமாக விற்கின்றார்கள். யாருக்கு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை கரையமாக வாங்கி 600 தீனார் கொடுக்கின்றார்கள். அந்த 600 தீனாரை வாங்கி கொண்டு வந்து அரும நபியினுடைய கையிலே கொடுக்க அதைத்தான் அவர்கள் வாங்கி இந்த சஹாபா பெருமக்களாகிய இருவர்களுடைய கையில தான் கொடுக்கின்றார்கள். இதற்கு அவங்களுடைய கல்யாணத்துக்கு வேண்டுமான ஜாமான்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று வள்ளல் முஹம்மது நபி கொடுத்திடுவார். அதை உள்ள மகிழ்வுடனே வாங்கி சென்றார்கள். அதுபோலவே அவர்கள் வாங்கி சென்று கல்யாணத்துக்கு வேண்டுமான ஜாமான்களை எல்லாம் வாங்கி வந்தார்கள். அதே நேரத்தில் நம்முடைய அர்மநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்து மக்களுக்கெல்லாம் அறியக்கூடிய முறையிலே, தெரியக்கூடிய முறையிலே எல்லாருக்கும் அந்த பாத்திமாவுடைய கல்யாணத்தை தானே தெரியப்படுத்தினார்கள். அதை கேட்ட அந்த மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு அந்த மதீனா நகரத்தினுடைய மக்கள் எந்த முறையிலே அவர்கள் எந்த முறையிலே அந்த நிக்காகனுடைய சிறப்பை, கல்யாணத்தினுடைய மங்களகரமான அந்த அன்னாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் பாத்திமாவுடைய கல்யாணத்திற்காக வேண்டி அவரவர்கள் அரண்மனை அழகாக அலங்கரிப்பார்கள். மதீனத்தெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் அலங்கரிப்பார்கள்.
பாத்திமாவுடைய மகள், அதாவது பாத்திமா அம்மாவுடைய கல்யாணம், பாத்திமாவுடைய திருக்கல்யாணம், அந்த சிறப்பு தங்கிய அந்த கல்யாணத்தினுடைய ஒரு திருநாள், அந்த நன்னாள் மதுரமா நகரமெல்லாம் விழாக்கோலமாக காட்சியளிக்க வேண்டும் என்று அவரவர்களுடைய வீதிகளையும் அவரவர்களுடைய இல்லங்களையும் அவரவர்களுடைய தெருக்களையும் அழகுபட அலங்கரிக்கின்றார்கள், ஜோடிக்கின்றார்கள். சுபஹான் அல்லாஹ். அதாவது சீதா புராணத்திலே உமர் புலோரப்பா பாத்திமாவுடைய திருமண வைபவத்தை, அந்த கல்யாணத்தினுடைய அந்த திருநாளை மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் பெரும் பெருநாள் போல விழாக்களை விழாக்கோலமாக அவர்களுடைய இல்லங்களை எல்லாம் அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இன்னும் செய்ய வேண்டிய சிறப்புக்கு இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பான முறையிலே புலவர நாயகம் அவர்கள் சீதாவை பாடுகின்றார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் கல்யாணத்தினுடைய விழா கோலமாக காட்சியளிக்கின்றது. அதே நேரத்தில் ஹசரத் மௌலாலி அவர்களுக்கு கல்யாணத்திற்கு வேண்டுமாவாகிய குப்பாயங்களும் கல்யாணத்திற்கு வேண்டுமாகிய சீவரிசைகளையும் தானே வாங்கி இன் அபுபக்க சித்திய குமரகத்தா மற்றும் உள்ள சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கல்யாணத்தினுடைய நன்னாள் என்று திருநாள் என்று அவர்களை அழகுபட மாப்பிள்ளை கோலமாகத்தான் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஹசரத் மௌலானி அவர்களை மாப்பிள்ளை கோலமாக அலங்கரித்துவார்கள். தங்கை பொருந்தியதோ அதிதங்களை மாப்பிள்ளை கோலமாக அலங்காரம் செய்து அழகுபடுத்தி, அதாவது மதினமா நகரத்து மக்கள்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தினுடைய காட்சியை, இந்த கல்யாணத்தினுடைய ஒரு விழாவை எல்லாரும் பார்த்து மனமாற வாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க, அதே நேரத்தில் ஹசரத் மௌலா அலி அவர்களை மணமகனாகத்தான் ஜோடித்து மனக்கோலமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமனைக்கு, அதாவது பவனியாக அழைத்து கொண்டு வந்திடுவார். அண்ணல் நாளி தங்களை பவனி அழைத்து வந்தார் எங்கள் தெய்வீக மரிதங்களை. வயசுகளை ஓதி அலங்காரமான முறையிலே புதுமண மகனாகிய ஹசரத் மௌலா அலி அவர்களை திருப்பவனியாக அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அப்படி வர வேண்டிய நேரத்தில் மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஹசரத்து அலியல்லாஹு தஆலா அன்பு அந்த புதுமண கோலத்தை கண்டவர்கள் அவங்கவுங்களுடைய மனமாறு விடமாறு தானே வாழ்த்துகின்றார்கள், பொறுத்துகின்றார்கள், புகழ்கின்றார்கள். பாத்திமா அலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பேரழகுக்கும் அவங்களுடைய தெளிவுக்கும் அவங்களுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல பண்பிற்கும் பாசத்திற்கும் ஏற்ற முறையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஜோடியாக சேர்த்து வைத்தான் என்று ஹசரத் மௌலா அலி அவர்களை வாழ்த்துவார்களா, போற்றி புகழ்வார்களா? இந்த முறையிலே மணமக்கள் மணமகனை அழைத்து செல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் அருமநாயகர் சூரேக்கரின் சொல்லுவாஹ் பதிவு சொல்லும் அவர்களுடைய அருமை கண்மணியான மகள் பாத்திமா அலி அல்லாஹு அவர்களை எந்த முறையிலே அந்த பெண்கள் எல்லாம் கூடியிருந்து அவர்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி ஜோடனை செய்கின்றார்களே, ஆனால் பாத்திமா அலி அல்லாஹு அவங்களுடைய பேரழகுக்கு ஏற்ற முறையிலே அல்லாஹு ஆண்டவன் சொர்க்கத்திலிருந்தும், அதாவது சொர்க்கத்திலிருந்தும் அவர்களுக்கு உயர்ந்த பட்டாடைகளும் சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு உயர்ந்த உடுப்புகளையும் தான் இறக்க பெற்று அந்த சொர்க்கத்தில் உண்டு அவ்வாகிய உயர்தரமா உடைய பட்டாடுகளை தானே பாத்திமா அலி அல்லாஹு அவர்களுக்கு தானே உடுத்தி மணப்பெண்ணாக அந்த பெண்மணிகள் எல்லாம் கூடி நின்று அலங்காரம் செய்திடுவார். அழகுள்ள பாத்திமாவை
யோகித்தார்கள் அழகுள்ள பாதிமாவை பாத்திமாவை அழகுபடுத்தினார்கள் என்று சொன்னா சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து உடுத்தி அவர்களே அழகுபடுத்தினார்கள் என்று சொன்னால் பாத்திமாவினுடைய அழகுக்கு நிகர் எதை சொல்ல முடியும்? ஆகவே அப்படி அவர்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இன்னும் மனப்பெண்ணாகத்தானே ஜோடித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹசரத் மௌலானி அவர்கள் பவனியாகத்தானே சுத்தி அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனவர் ரப்பந்தலிலே வந்தங்கிறங்கினார்கள். கலியாண பந்தலிலே வந்தங்கிறங்கினார்கள். கண்கொள்ளா காட்சியாக கண்கொள்ளாத காட்சி. பாத்திமாவுடைய திரு கல்யாணத்தை பார்ப்பதற்காக வேண்டி மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஏகபோகமாக வந்து கூடியிருக்கின்றார்கள். அவ்வளவு நிரப்பமாகி அந்த திரு மஜ்லிஸில் ஹஜ்ரத் மௌலாஜி அவர்களைத்தான் இறக்கி வைத்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது சொல்லம் அவங்களுடைய மேன்மதங்கி முபாரக்கான வாய்திறந்துதான் என் குத்துபா ஓதி இன்னும் மற்றுள்ள சஹாபாக்கு அனைவர்களும் தான் சாட்சியாக இருந்து ஹசரத் மௌலாலி அவர்களுக்கும் பீவி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சிறப்பு தங்கி அந்த மஜ்லிஸில் தான் வைத்து மங்களத்தை முடித்து வைத்தார் சங்கையான மகளாருக்கு. கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணிறைந்த பாத்திமாவுக்கு. வள்ளல் முஹம்மது நபி நாயகம் அவர்கள் உள்ள மகிழ்வுடனே மனம் முடித்தார்கள். உள்ளங்கோடு மன நிறைவோடு இன்னும் திருமணம் நிறைவு பெறுகிறது. பாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கும் ஹசரத் மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெறுகிறது. ஆகவே அங்கு சூழ்ந்திருக்க வேண்டிய சஹாபா பெருமக்களும் அந்த மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மணமக்களாகிய இரண்டு பேர்களையும் அவரவர்களுடைய மனமாற விழமாறத்தானே மணமக்களை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், புகழுகின்றார்கள். வாழ்க வாழ்க என்று வல்லோனை வேண்டிடுமாறு மங்களங்கள் பாடிடுவார் மணமக்களை வாழ்த்திடுமாறு வல்லாண்டே வாழ்க என்று அவர்கள் வடதுவனை வேண்டிடுமார்கள். நிறைவோடு மணமக்களை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், புகழுகின்றார்கள், மங்களங்கள் பாடுகின்றார்கள். இவ்வாறு மணமங்களம் நிறைவு பெறுகிறது. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமாவுக்கும் ஹசரத் அலிக்கும் கல்யாணம் முடிந்தது. ஆனால் பாத்திமாவை கல்யாணம் முடிக்கும் போது பாத்திமாவுக்கு எத்தனை வயதில் அவர்களுக்கு கல்யாணம் முடிந்தது என்பதை பற்றி சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள். பாத்திமாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது 15 வயதும் 5 மாதங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது.